இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 45,000 ஆக பதிவு. கேரளாவில் மட்டும் 31,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். மதுரையில் மேம்பாலை இடிந்து விழுந்த விபத்து தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு. டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் முதல் பதக்கத்தை வென்றது இந்தியா. டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பவீனா பட்டேலுக்கு வெள்ளி பதக்கம் வென்றார். செஞ்சி அருகே குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் மீது வழக்கு பதிவு. குழந்தையை அடித்து துன்புறுத்தும் அதிர்ச்சி வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 13,000 கனஅடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 6,000 கனஅடி நீர் திறப்பு. கர்நாடகா கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு 10 நாட்கள் போலீஸ் காவல். மைசூர் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. அசாம் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2,00,000 மக்கள் வெளியேற்றம். உத்தரகாண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களும் கனமழையால் கடும் பாதிப்பு. விழுப்புரம் மீன் மார்க்கெட்டில் அழுகி போன 100 கிலோ மீன்கள் பறிமுதல். பழைய மீன்களை விற்பனை செய்தால் நடவடிக்கை என உணவு பாதுகாப்புத்துறையினர் எச்சரிக்கை. சென்னை டிபி சத்திரத்தில் 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு. கூல்ட்ரிங்க்ஸ் கடை உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கேரளாவில் கட்டுக்கடங்காமல் வரவும் கொரோனா தொற்று. நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பு. புதுச்சேரியில் சுருக்குமடி வலை விவகாரத்தில் மீனவர்களிடையே பயங்கர மோதலால் பதற்றம். மோதல் தொடர்பாக 200 பேர் மீது வழக்கு பதிவு. 3 கிராமங்களில் 144 தடை உத்தரவு. ஹரியானாவில் பாஜக கூட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகள் மீது தடியடி. விவசாயிகளை அடித்து மண்டையை உடைக்குமாறு அதிகாரி உத்தரவிட்ட வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.